இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் ஃப்ரை அதுவும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது செம டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வெச்சுக்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்துக்கறேங்க. இதில் வந்துட்டு தலைப்பகுதியும் வால் பகுதியும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் கடையிலிருந்து வாங்கிட்டு வரும்போதே. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு பொடி உப்பு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது வந்து கேரளா ஸ்டைலில் நான் செய்கிறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்க நெத்திலி மீனை சேர்த்திடலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்த்துல, ஆல்ரெடி மீன் கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. திருப்பியும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ டோட்டலாக 10 நிமிஷம் ஆயிருச்சுங்க. அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் வந்து இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேட்சில் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சுக்கணும். ஒவ்வொரு சைடும் 5-5 நிமிஷம் வேகணும். டோட்டலாக 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். திருப்பி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போடுங்க, இல்லைனா வந்து உடஞ்சி போயிடுங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டான மீன் இது. நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் அதிகமாக வேண்டாங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நீங்கள் ஸ்பூனில் கூட திருப்பி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. இப்போ தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும்தான் வந்து முள் இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்குங்க. இதை வந்து கேரளா ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளவு தாங்க. சூப்பரான சுவையில் கேரளா ஸ்டைலில் நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.